மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைந்து ஒரு மாதம் முடிவடைய உள்ள நிலையில் விரைவில் அமைச்சரவை விரிவாக்கப்பட உள்ளது. அமைச்சரவையில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இடம்பெறவுள்ளனர். இதுகுறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இன்று மகாராஷ்டிரா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என்று கூறினார். இதில் இடம்பெறவுள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் குறித்து முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுடன் தாம் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். இதற்கான பட்டியலை மகாராஷ்டிரா சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சித் தலைவர் முதலமைச்சருக்கு அனுப்பி வைப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று மகாராஷ்டிரா மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் போது தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அஜித் பவார் துணை முதலமைச்சராக பதவியேற்கக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. தேசியவாத காங்கிரஸ் சார்பில் 14 பேரும் காங்கிரஸ் சார்பில் 12 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று அக்கட்சிகளின் வட்டாரங்கள் தெரிவித்தன. இதில் 10 பேர் கேபினெட் அமைச்சர்களாக நியமிக்கப்பட உள்ளனர். கடந்த மாதம் 28 தேதி முதலமைச்சராக உத்தவ் தாக்கரே பதவியேற்றபோது 3 கட்சிகளின் சார்பில் ஒரு சிலர் மட்டுமே அமைச்சர்களாக பதவியேற்றனா்.